ஹாய், வணக்கம். கேஎஸ் தமிழ் கிச்சனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வெங்காய தோசையும் ஒரு முட்டை தோசையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே மாவு வச்சு ரெண்டு தோசை சுட்டு காட்டுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிடுங்க. இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். மாவு ஊற்றியாச்சு. நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு வெங்காயத்தை போட்டுருக்கோம். வெங்காயம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன், அப்படினா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் கொத்தமல்லி அதிலே கொஞ்சம் உப்பு கலந்திருக்கேன், டேஸ்ட் நல்லா இருக்கும். மல்லி செடி போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக மிளகு சீரகத்தை தூக்கி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம வேகட்டும், திருப்பி போடுவோம். திருப்பி போடுறப்ப காட்டுறேன். இப்போ தோசை வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு, வேகட்டும். தோசை வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு காட்டுறேன். சுவையான வெங்காய தோசை எடுத்தாச்சு. அடுத்து முட்டை தோசை ஊற்றலாம், எப்படி வரணும்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, மாவு ஊற்றிடுவோம். மாவை நல்லா தேய்ச்சிட்டு தான் முட்டையை ஊற்றணும். மாவு தேய்ச்சாச்சு, இப்போ முட்டையை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஃபுல்லாக ஈவனாக தேய்ச்சி விட்ருங்க. மிளகு சீரகத்தூள், மிளகு சீரகம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். வெந்து திருப்பி போடுறப்ப காட்டுறேன். தோசை வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். வேகட்டும். தோசை வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும். ஒரே மாவை வச்சு வெங்காய தோசையும் முட்டை தோசை எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர்.